ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ஏதோ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறதில்ல, யாருக்கிட்டையும் நம்ம பேச போகிறதில்ல, என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாேருக்கும் தேங்க்யூ சொல்கிறது தான் இந்த வீடியோ. அதே சமயம் நாங்கள் வந்து வேறு சிஸ்டம்க்கு அப்கிரேட் ஆகிறோம், அதோட அன்பாக்சிங்கும் தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நாங்கள் இப்போது 1000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே போயிட்டுருக்குறோம். ஸோ உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி எங்கள் வீடியோலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். iMac 27 இன்ச்சு. ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதோட கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி 27 இன்ச்சு, 3.8 GHz, அப்புறம் வந்து i7 ப்ராசஸரு, அதுக்கப்புறம் 8GB RAM, அப்புறம் 512 SSD ஸ்டோரேஜுங்க. இதுதான் ரொம்ப கீ. ஸோ ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஃபுல்லாக லேமினேட் போட்டு வச்சுருக்குறாங்க. செம்ம ஹெவி. ஓகே, வச்சாச்சு. மானிட்டர் இது செம்மங்க. இவ்வளோ தான், வேறு எதுவுமே இல்லை இந்த பாக்ஸில் பாருங்கள். ஜஸ்ட் இது எடுத்தேன். ஜஸ்ட் இந்த மானிட்டரு, ஒயர்லெஸ் கீபோர்டு, ஒயர்லெஸ் மவுஸு, அவ்வளோதாங்க. ஸோ ஆன் பண்ணிட்டோம். செம்ம சூப்பராக இருக்குது சிஸ்டம்மு. இப்போ நம்ம செட்டப் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் கொடுக்குறோம். இங்கிலீஷ் கொடுத்துட்டு என்டரு. மவுஸ் எல்லாமே டீஃபால்ட்டாக கனெக்ட் ஆகிடுதுங்க, எதுவும் கனெக்ட் பண்ண தேவையில்லை. அடுத்தது அக்சஸபிலிட்டி கேட்குது. இது எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை, நான் அப்புறமா பண்ணிக்கிறேன். ஸோ நாட் நோ. ஸோ வைஃபை என்ன அப்படின்னு கேட்குது. ஸோ வைஃபை செட் பண்ணுறேன். ஸோ பண்ணியாச்சு, வைஃபை கொண்டுச்சாச்சு. அடுத்தது டேட்டா ப்ரைவசி, அதையும் நான் இப்போ செட்அப் பண்ணுறேன், பண்ணியாச்சு. அப்புறம் மைக்ரேஷன் அசிஸ்டன்ட் தேவையா அப்படின்னு கேட்குது. இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை, நான் அதுக்கப்புறமா செட் பண்ணிப்பேன், இப்போதைக்கு நாட் நோ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஆப்பிள் ஐடி வேணுமா அப்படின்னு கேட்குது. உங்களுக்கு ஆப்பிள் ஐடி இருந்து தானே நீங்கள் கொடுக்கலாம், இல்லைனா புதுசு க்ரியேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். சரி, வேறு எதனா ஆப்பிள் ஐடி கொடுக்கணும் அப்படின்னாலும் இங்கே ஆப்ஷன் இருக்குது, இதில் கொடுக்கலாம். இப்போதைக்கு எனக்கு ஆப்பிள் ஐடி வேணாம், நான் செட்டப் லேட்டர் பண்ணிக்கிறேன். என்ன டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வருது, அதுக்கப்புறம் அக்ரி பண்ணுறேன். அக்ரி பண்ணோடனே நேமை கேட்குது. நேமை டைப் பண்ணுறோம். இந்த பாஸ்வேர்டுக்கு இன்ட்டு எதனா கேட்குது. ஸோ பண்ணியாச்சு, கண்டினியூ கொடுக்குறோம். கம்ப்யூட்டர் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ கொடுத்தாச்சு, சுற்றுது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன வருது. ஸோ எக்ஸ்ப்ரெஸ் செட்டப் வேணுமா அப்படின்னு கேட்குது. ஸோ கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ அனாலிட்டிக்ஸ் கேட்குது, எதனா கிராஷ் ஆச்சு அப்படின்னா அந்த ரிப்போர்ட் ஆப்பிள் சர்வருக்கு அனுப்பணுமா அப்படின்னு. ஓகே. அப்புறம் ஸ்க்ரீன் டைம், நம்ம ஆப்பிள் ஐஃபோனில் காட்டுற மாதிரி ஸ்க்ரீன் டைம் எல்லாம் காட்டுது. ஸோ கண்டினியூ. சிரி வேணுமா கேட்குது. ஜஸ்ட் கிவ் கண்டினியூ. ஸோ உங்கள் லுக் எப்படி வேணும், லைட்டாக வேணுமா, டார்க்காக வேணுமா அப்படின்னு ஒரு 3 ஆப்ஷன் கேட்குது. இல்லை ஆட்டோ வேணுமா அப்படின்னு. நான் இப்போதைக்கு ஆட்டோ செட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம செட்டப்பை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது இங்கே பாருங்கள், அப்படியே ரொம்ப ஸ்லீக்காக இருக்கும். இந்த ஸ்டாண்டு வந்து இன்பில்ட்டாகவே வரும், இந்த மானிட்டரோடு இன்பில்ட்டாக வரும், இதை தனியாக கைட்ட முடியாது. ஸோ நீங்கள் இதை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்படி வைக்கணும், டிஸ்பிளே அப்படி பார்க்கணுன்னு அப்படி பார்த்துக்கலாம், இப்படி பார்க்கணுனாலும் பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் அந்த ஃபோன் ஜாக்கு. ஃபோன் ஜாக்னால் ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணணும், எஸ்டி கார்டு கனெக்ட் பண்ணுறது, அப்புறம் யூஎஸ்பிஏ இது பண்ணணும்னா இங்கே பண்ணலாம். அதே மாதிரி தண்டர் போல்ட் 3 இங்கே இருக்க 2 பாயிண்ட்டு, அதே மாதிரி ஈத்தர்நெட் நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னா கனெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த டெஸ்க்டாப் எதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடிட்டிங் பண்ணுறாங்க, ஃபோட்டோஷாப் இதுக்கெலாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும், ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்கும். நீங்கள் எதனால் ஒரு ஃபைலை ரெண்டர் பண்ணுறீங்க அப்படின்னா இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டெஸ்க்டாப்பு. ஸோ நீங்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எப்பவுமே கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கண்டென்ட்டும் நல்ல நல்ல கண்டென்ட்டை போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் எதனா சொல்லணும், எதனா வீடியோ பண்ணுங்கள் அப்படின்னு உங்கள் மைண்டில் இருந்ததுனால் அதையும் பண்ணுங்கள். மேலும் மேலும் நாங்கள் முன்னேறிட்டே போனோம். அது உங்களோட பிளெஸிங் எல்லாமே தேவை. ப்ளீஸ் வாட்சஸ், தேங்க்யூ வெரி மச்.